ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். ஆம்பளைங்கனாலே எதுக்கும் கவலைப்படாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக குழந்தைய பெற்றெடுக்கணுன்ற வருத்தமும் இல்லாமல், அது மட்டும் இல்லை நின்றுக்கிட்டே பாத்ரூமும் போகலாம், இவ்வளோ வசதி இருக்குல்ல அப்படின்னு நினச்சா அதுதான் தப்பு. ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்க சில வியர்ட் ஃபேக்ட்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பிகர் பிரெயின்ஸ். பல நூறு ஆண்டுகளாக பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டம் தட்டிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பெண்களுக்கு இருக்க மூளை ஆண்களுக்கு இருக்க மூளையை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் காலம் மாற மாற ஆண்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் கொஞ்சம் கூட சலிச்சவங்க கிடையாது அப்படின்றத நிறைய பெண்கள் நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2014 ஹியூமன் பிரெயினை சயின்டிஃபிக்காக மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதில் கிடைச்ச ரிசல்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. பல நூறு ஆண்டுகளாக சொன்ன மாதிரி ஆண்களோட மூளை பெண்களோட மூளையை விட 8-13% பெருசாக இருந்திருக்கு. என்ன ஒண்ணு, அதோட சைஸ வச்சு ஃபங்க்ஷனை தீர்மானிக்க முடியாது. பெரிய மூளை இருக்கிறதுனால ஆம்பளைங்க எல்லாரையுமே புத்திசாலின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா யானையோட மூளை மனுஷங்களை விட 3-4 மடங்கு பெருசா இருக்கும். அதனால மூளையை வச்சு யாரு ஸ்மார்ட்டுன்னு முடிவு பண்ணிடவே முடியாது. டிஜிட் டெவலப்மெண்ட். உங்க கையை ஃபிளாட் சர்ஃபேஸில் வச்சு ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பொண்ணுங்களுக்கு முக்காவாசி ரெண்டுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும். ஆனால் ஆம்பளைங்களுக்கு ஆள்காட்டி விரலை விட மோதிர விரல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒன்று தான் இங்கே வேலையை காட்டுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுலேயும் டெஸ்டோஸ்டிரோன் பசங்க கருவில் இருக்கும்போதே வெளியே வர ஆரம்பிச்சிருதான்பா. ஆனால் இது எதனால அப்படின்றத இது வரைக்கும் கரெக்டாக கண்டுபிடிக்கலை. கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மசில் ரேஸ். என்னதான் பொண்ணுங்க மணிக்கணக்காக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி குட்டிக்காரன் அடித்து எக்கச்சக்கமாக ஏதேதோ பண்ணாலும் அவங்களோட உடம்பு பாடி பில்டர் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஆனால் சில பசங்க எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் ரொம்ப ரிலாக்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி சிக்ஸ் பேக்ஸை ஓவர் நைட்டில் கொண்டு வந்துருவாங்க. அப்படி பசங்க உடம்புக்குள்ளே என்ன தாண்டா மேஜிக் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதோட ஆன்சரும் டெஸ்டோஸ்டிரோன் தான். பசங்க வயசுக்கு வரும்போது மேல் செக்ஸ் ஹார்மோன் பசங்களோட உடம்பு ஃபுல்லாகவே பம்ப் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பசங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற டெஸ்டோஸ்டிரோன் நேச்சுரலாகவே பொண்ணுங்களை விட 20 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இவ்வளோ அதிகமான டெஸ்டோஸ்டிரோன் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட பாடி மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்து அவங்களோட டெஸ்டோஸ்டிரோன் அளவும் மாறும். நேச்சுரலாகவே ஆண்களுக்கு இது அதிகமாக இருக்கிறதுனால மசிலை நல்லா பில்ட் பண்ணி ஃபேட்டை பர்ன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இன்னும் நிறைய டெஸ்டோஸ்டிரோன் வேணும் அப்படின்னு ஸ்டெராய்ட்ஸை நல்லா போட்டுக்கிட்டு ஜிம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பாடி நல்லா தான் பில்டப் ஆகும். ஆனால் பின்னாடி ஏகப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்ம சேனல்லையே ஸ்டீராய்ட்ஸை போட்டு அழிச்சுக்கிட்ட பிரபலமானவங்க பற்றி போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள். நீங்கள் ஒருவேளை பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இருக்கவே இருக்கு காயின் ஸ்விட்ச் குபேர் ஆப். இந்தியாவோட சிம்பிளான கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம் காயின் ஸ்விட்ச் குபேர் ஆப் தான். இதில் உங்களால் 75-க்கும் மேலே வித்தியாசமான கிரிப்டோ கரன்சிஸை பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் முழு பிட்காயினை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் 100 ரூபாயிலிருந்தே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். சிம்பிள் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு KYC ப்ராசஸும் ரொம்பவே ஸ்பீட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோ பெயின் நோ கெயின். எது ரொம்ப கொடூரமான வழி வலிக்கும் நினைக்கிறீங்க? குழந்தை பெத்தெடுக்கிறதா இல்ல கொட்டையில சமத்தியா ஒரு மிதி வாங்குறதா? உடனே கமெண்ட் செக்ஷன்ல போய் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்கப்பா, அப்புறம் ஏன் தலைதான் உருளும். ஒருத்தருக்கு இருக்க பெயின் எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எப்பவுமே கம்பேர் பண்ணவே முடியாது. சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணதுல ஆண்களை விட பொண்ணுங்களோட உடம்புல தான் நர்வ் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கான். அதனாலதான் அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப வலிக்கும். அதாவது ஆண்களோட ஃபேஷியல் ஸ்கின்ல 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கிட்டத்தட்ட 17 நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கு. ஆனா இதை விட டபுள் மடங்கா பெண்களுக்கு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட 34 நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கான். அதனால ஆண்களை விட பெண்களுக்கு எப்பவுமே சென்சிட்டிவிட்டி ரொம்பவே அதிகம். அதே மாதிரி பசங்களால எந்த ஒரு வலியா இருந்தாலும் ஈஸியா சகிச்சுட்டு இருக்க முடியும். ஆனா பெண்களால வலிய சகிச்சுட்டு இருக்க முடியாது. அதனாலதான் பொண்ணுங்களுக்கு சின்ன ஒரு அடிபட்டாலும் அதுங்க ஊரையே கூட்டுதுங்க. பாடி ஆர்டர் டேட்டிங்.
ஒரு பையன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கானா இல்லையான்றத எப்படி கண்டுபிடிப்போம்? ஒன்னு அவனை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேப்போம், அப்படி இல்லனா Facebookல போய் அவனோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுப்போம். அப்படி இல்லனா அந்த பையன் பக்கத்துல போய் நின்னுட்டு அந்த பையனோட உடம்புல இருந்து வர வாசனைய நல்லா மோப்பம் புடிச்சு பாருங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஏனா கேக்கிறதுக்கே ரொம்ப வியர்டா இருக்கா? என்ன பண்றது, அதுதான் உண்மை. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. 2019ல நடந்த ரிசர்ச்ல ஒண்டி கட்டியா இருக்க பையனோட உடம்புல இருக்க டெஸ்டோஸ்டிரோனோட அளவு ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆண்களை விட ரொம்பவே அதிகமா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டெஸ்டோஸ்டிரோன் உடம்புல அதிகமா இருக்கிறதுனால அவங்க உடம்புல இருந்து வெளியில வர வேர்வையோட ஸ்மெல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வித்தியாசமான ஸ்ட்ராங் ஸ்மெல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பையனோட உடம்புல அடிக்கவே அடிக்காது. இன்னொரு மெயின் மேட்டர், அந்த பையன் ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ணிருக்கானா இல்லையான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா பாடி பில்ட் பண்றவங்க பாதி பேர் ஸ்டீராய்டு எடுத்துப்பாங்கல்ல, அதுல டெஸ்டோஸ்டிரோன் ரொம்ப அதிகமா இருக்கும். அது வழியா கூட ஸ்மெல் வேற மாதிரி வரும்பா. அதனால மோப்பம் பிடிக்கும் போது கொஞ்சம் உஷாரா பிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜிம்முக்கு போகாதவனா பார்த்து மோப்பம் பிடிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அநேகமா பாதி 90s கிட்ஸோட உடம்புல இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வாடை தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். டைஜஸ்டிவ் டிஃபரன்ஸ். நாம சாப்பிட்ற சாப்பாடு செரிச்சு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வழியா டிராவல் பண்ணி வெளியில போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? நார்மலா 24-72 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆனா இந்த டைமிங் ஆனா பெண்ணா அப்படின்றத டிபெண்ட் பண்ணி வேறுபடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? 2019ல 21 ஹெல்த்தி பர்சனை வச்சு இதை ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு கொடுத்து பாத்துருக்காங்க. இதுல ஆண்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 33 மணி நேரம் ஆயிருக்கு. அதுவே பெண்களுக்கு அரை நாள் அதிகம், அதாவது 47 மணி நேரம் ஆயிருக்கு. ஆனா இது எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த ஸ்டடிய ஒரே ஒரு தடவை தான் எடுத்திருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு இருக்க லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆண்களை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஆண்களுக்கு இருக்க லார்ஜ் இன்டெஸ்டைன் பெண்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அதனால கூட இந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஹிட் த கேஸ். எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் குசு விட்டா அந்த பழிய மட்டும் யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுலயும் பல பேர் இருக்க இடத்துல குசு விட்டுட்டு நாத்து அடிச்சதுக்கு அப்புறம் நார்துல யாரோ குசு விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யார் விட்டான்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரே சாப்பாடை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஆண்கள் விடுற குசுல சல்ஃபரோட கான்சென்ட்ரேஷன் 0.59 மில்லி லிட்டர்ஸ் பர் ஃபேட்டா இருந்திருக்கு. அதுவே பொண்ணுங்களுக்கு 3 மடங்கு அதிகமா 1.77 மில்லி லிட்டர்ஸா இருந்திருக்கு. அதனால பசங்க விடுற ஃபாட் நாத்தத்தை விட பொண்ணுங்க விடுற ஃபாட் நாத்தம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமா நாத்த அடிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு இது வரைக்கும் சரியா தெரியல. ஆனா பெண்களுக்கு இருக்க லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால அடுத்த வாட்டி நீங்க இருக்கிற இடத்துல கொடூரமான நாத்தடிச்சா முதல்ல அங்க இருக்க பசங்களை பாக்குறதுக்கு பதிலா அங்க இருக்க பொண்ணுங்களை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம பார்த்த ஃபேக்ட்ஸ்ல எந்த ஃபேக்ட்ஸ் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.